வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி மூலமாக சென்னைக்கு அருகில் ஊரப்பாக்கத்தில் வந்து நம்ம ஒரு மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்தோம். அதை அமைக்கும் போது ப்ராப்பராக எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணணும். அதாவது ட்ரெயின் செல் பயன்படுத்தணும், அதே மாதிரி ஜியோடெக்ஸ் பயன்படுத்தணும். அந்த ட்ரெயின் செல்லும் ஜியோடெக்ஸும் பயன்படுத்துகிறது எதுக்குன்னா, நல்ல காற்றோட்டம் கிடைக்கிறதாகவும் அதிகபட்சமான தண்ணீர் வந்து வெளியேறதுக்காகவும் அதை அமைக்கிறோம். ரெண்டாவது வந்து மண்கலையும் நல்லா பக்காவாக தயார் பண்ணி அதுக்கு உயிர் உரங்கள், தொழு உரம், மண்புழு உரம், இது எல்லாம் எலும்பு தூள் எல்லாமே பயன்படுத்தி பண்ணோம். அதே மாதிரி முறையாக வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைச்செடிகள்லாம் எவ்வளோ காய்கள் பிஞ்சுகள் இருக்குங்கிறத பார்க்கலாம். மாடியில் பொதுவாக நம்ம தரையில் நட்டால் என்ன மாதிரி வருமோ அதை விட சிறப்பாகவே காய்கள் வந்துருக்குது. செடியும் நல்லா பசுமையாக இருக்குது, காய்களும் நல்ல பசுமையாக நல்லாவே இருக்குது. அதேமாதிரி கொத்தவரை செடி நட்டிருந்தோம், அதுவும் நிறைய பிஞ்சுகள் காய்கள்லாம் இருக்குது. முறை அவங்க பறித்து அதை பயன்படுத்தினதாக சொல்கிறாங்க இதில் உள்ள காய்கறிகளை. அதேமாதிரி அவரை நட்டு கொடுத்தோம். அவரை கூட பார்த்தீங்கன்னா பொதுவாக பனி பெய்யும்போது தான் அதிகமாக, அந்த குளிர்காலத்தில் தான் சென்னையை பொறுத்தளவு அவரை நிறைய காய்க்கும். ஆனால் இந்த சீசன்லேயும் கூட நமக்கு கொஞ்சம் வெயில் காலத்துலேயும் கூட நிறைய காய்கள் பூக்கள் இருக்கிறத பார்க்கலாம். இதுவே நல்ல காய்கள் நிறையா கிடச்சிங்கிற திருப்தி அடைகிறாங்க அவங்க. அதேமாதிரி நம்ம தொட்டியில் ஒரு கொய்யா செடி கூட வச்சு கொடுத்தோம். அந்த கொய்யா செடியிலே நிறைய பிஞ்சுகள் வந்துருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய பிஞ்சுகள் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 25 மேலே பிஞ்சுகள் இருக்குது. அர்காக்ரன் வெரைட்டி, பிங்க் கலரில் ஃப்ரூட் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ இந்த செடிகள் கொஞ்சம் வெளிர்ந்த மாதிரி இருக்க காரணம் என்ன, தொடர் மழை கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக மழை பெய்துட்டுருக்கனால அந்த சத்துக்கள்லாம் வெளியேறதுனாலையும் மழை தண்ணி அதிகமாக சன்லைட், அதாவது சன்லைட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறதுனாலையும் கொஞ்சம் வெளிர்ந்த மாதிரி இருக்குது. இது சரியாயிடும், கொஞ்சம் உரம் போட்டு நம்ம எப்போவுமே மழைக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் உரம் போட்டு செடியை மண்ணை கிளறி விடணும். செடிகளை வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்க செடிகளை கிளறி விட்டோம்னாக்க செடிகள் நல்லா க்ரோத் ஆகும். இது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிளும் நல்லா க்ரோத் ஆகிருக்குது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா காராமணி வந்து தொட்டியில் தான் பண்ணி கொடுத்தோம். இந்த இருக்கிறோம் காராமணியில் நிறைய காய்கள் வந்து அவங்க பறிச்சிருக்காங்க, இப்போவும் காய்கள் பிஞ்சுகள் இருக்குது. மேலே கூட அந்த கொடியை மேலே கூட ஏற்றி விட்ருக்காங்க, அதில் கூட காய்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுரக்காயிலையும் நிறைய பிஞ்சுகள் வந்திருக்கு. அவங்க ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்காங்க, அதுபோக இப்போவும் ஒரு 2 காய் நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதில் கூட புடலை பீர்க்கன் இதெல்லாம் கூட பண்ணி கொடுத்தோம். புடலெலாம் அறுவடை பண்ணிட்டாங்க. அதில் காய்கள் முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு கடையில் வாங்குறத விட டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம மாடித்தோட்டத்தில் பண்ணக்கூடிய எல்லா காய்கறிகளுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நம்ம இயற்கையாக பண்ணுறோம், அதேமாதிரி ஃப்ரெஷ்ஷாக நமக்கு காய்கறிகள் கிடைக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 3 மாதம் ஆனதுனால நிறைய காய்கள் காய்ச்சி முடிகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் அதுவும் ஒரு காரணம், நமக்கு இப்போ அது வெளிர்ந்த மாதிரி தோன்றுற காரணம். அதுமாதிரி பீர்க்கன் இருக்குது, பீர்க்கன் கூட இந்த இது பக்கத்தில் நிறைய அறுவடை பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. இப்போ கூட 1-2 பிஞ்சு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதேமாதிரி கத்திரிச்செடி நிறைய அறுவடை பண்ணிட்டாங்க. புதினா வச்சுருக்காங்க, புதினா தக்காளி இதெல்லாமே பயிர் வச்சுருக்காங்க. மொத்தத்தில் இந்த மாடித்தோட்டம் இந்த கஸ்டமருக்கு வந்து ரொம்ப திருப்தியான ஒரு பதிலை சொன்னாங்க. நீங்களும் இந்த மாதிரி மாடித்தோட்டம் அமைக்கணும்னா இதனுடைய லிங்க், நம்ம எப்படி இதை அமைச்சோங்கிறதுடைய லிங்க் இதில் கொடுக்குற அந்த வீடியோவில் அதை பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த மாடித்தோட்டத்தை இது மாதிரி உருவாக்க முடியும். நன்றி, வணக்கம்.